ஸோ நம்ம விஜய் டிவி கேபிஐ பாலா பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய மூணு பிள்ளைகளை வந்துட்டு முதல் முறையாக மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ விஜய் டிவி கலக்கப்போவது யார் ஷோ மூலியமாக பிரபலமான பாலா பார்த்தீங்கன்னா அவருடைய ரைமிங்கான காமெடியால் ரசிகர்களை வயிறு கொழுங்க வச்சாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவருக்கு குக்கு வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அந்த ஷோக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாலாவுடைய லெவலே வேறு லெவலில் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் குக் வித் கோமல் ஷோக்கு அப்புறமா இப்போ தொகுப்பாளராகவும் அவதாரம் எடுத்திருக்கிறாரு பாலா. நிறைய இசை வெளியீட்டு விழாக்களை பார்த்தீங்கன்னா பாலா தொகுத்து வழங்கி அதன் மூலியமாகவும் சம்பாதிச்சுட்டு வராரு. அண்ட் அது மட்டும் இல்லை, சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா பாலாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் இருக்குது. இப்படி பிஸியாக இருக்கிற பாலா தான் சம்பாதிக்கிற பணத்தில் அதிகமான பகுதியை பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிட்டு வராரு. கடந்த சில மாதங்களாகவே நடிகர் பாலா பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து உதவி செஞ்சுட்டு வராரு. முதல்ல பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் முதியோர் இல்லம் ஒன்றுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு பாலா. அதை தொடர்ந்து மலை கிராமம் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தந்தார். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோழகர் அப்படிங்கிற பழங்குடியினர் வசிக்கிற கிராமத்துக்கு இன்னொரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இந்த நிலையில் அந்த மூணு ஆம்புலன்ஸ் முன்னாடி நின்று பாலா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஷேர் பண்ணி, ஸோ அந்த மூணு ஆம்புலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பாலா வந்துட்டு அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அதில். அண்ட் பாலாவோட இந்த ஃபோட்டோவை பார்த்த நம்ம மதுரை முத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இதயம் அந்த கர்ணனுக்கு கூட இருந்ததில்லை, பாலாவுக்கு இருக்கிறதுல பெருமை இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை முத்து வந்துட்டு பாராட்டி பதிவு போட்டிருக்கிறாரு. அதே போல் விஜய் ஆண்ட்ரூஸ் பார்த்தீங்கன்னா இதுக்காகவும் சேர்த்து சொல்கிறேன் தம்பி, உனக்கு இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் படங்கள் வரணும், அதன் மூலியமாக நீ இன்னும் நிறைய உதவிகள் செய்யணும் தம்பி, இந்த மாதிரியாக மனசார வந்துட்டு அவர் வாழ்த்தியிருக்கிறாரு. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் வந்துட்டு நம்ம பாலா செஞ்ச இந்த உதவியை நினச்சி அவருக்கு வந்துட்டு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ பாலா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிக்கப் ஆகிட்டார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிகாஸ் கோடிகளில் புரள்கிற நடிகர்கள் செய்ய தயங்குற விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா ஒரு சொற்ப வருமானமே ஈட்டுற பாலா வந்துட்டு செஞ்சுருக்கிறாரு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பாலா இப்போ எல்லார் மனசுலேயுமே கடவுளாக வாழ்ந்துட்டு வராரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.